நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு செந்தமிழ் சார்ந்த ஒரு தமிழ் சார்ந்த சுவையான ஒரு சம்பவம். ஊவே சுவாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா, இவரை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இவர் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இன்றைக்கி நிறைய பண்டைய தமிழ் இலக்கியங்கள் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அந்த காலத்தில் பனை ஏடுகளில் எழுதுவது என்பது தான் வழக்கம். பேப்பர்லாம் ஒரு 200-300 வருஷத்துக்கு கண்டுபிடிப்போம், அதற்கு முன்பு ஏடு தானே. அப்படி ஏடுகளில் எழுதி வைக்கப்பட்டதை எல்லாம் தேடி எடுத்து அச்சிட்டு புத்தகமாக்கின ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டை செய்தவர் ஊவே சுவாமிநாத ஐயர். அவர் மடத்தில் பெரியவர் பேரில் ரொம்ப பெரும் பக்தி கொண்டவர். சுவாமிநாத ஐயர் வந்து தமிழில் மிகப்பெரிய பேரறிவு பெற்றவர், ரொம்ப இலக்கண சுத்தமாக எல்லாம் தெரிந்தவர். அதற்காக ஓடி ஓடி பல காரியங்கள் செய்தவர். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவரிடம் அவர் வந்து தமிழ் கற்றவர். இப்படி அவருக்கு வந்து நிறைய பெருமைகள். அவருடைய வாழ்க்கையில் சில தேடல்கள், அந்த சில தேடல்களில் சில சந்தேகங்கள். குலசேகர ஆழ்வார் வந்து தன்னுடைய பாசுரம் ஒன்றில் ஒரு வரி, அது என்ன அப்படின்னா, தில்லை நகர் திரு சித்திர கூடன் தன்னுள் திரல் விளக்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி. அதாவது தில்லை நகர் அப்படின்னு சொன்னாக்கா அது சிதம்பரம், திருச்சித்திர கூடன் தன்னில் திரல் விளங்கு மாருதியோடு, மாருதினா ஆஞ்சநேயர். ஆனால் பொருத்தமாக இல்லை, ஏன்னா திருச்சித்திர கூடல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பேர் வந்து, அங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிறது வந்து ராமச்சந்திரமூர்த்தி. ராமனோட தான் ஹனுமன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அங்கே தான் இருக்கணும். ஆனால் இங்கே தில்லையில் இருக்கிறவர் வந்து கோவிந்தராஜா, பக்கத்தில் நடராஜா. இவருக்கு சந்தேகம், இடிக்கிறதே இந்த விஷயம், குலசேகர ஆழ்வார் பாட்டு வந்து இடிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து குலசேகரர் தன் பாசுரங்களில் ரொம்ப ராமனை தான் அவர் ரொம்ப வியக்கிறார். அவர் வந்து ராமபக்தி ரொம்ப அதிகம் கொண்டவர், அதனால் அவர் ராமனை வியக்கிறார். அதை வியத்து பார்த்தாக்கா அவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தா தில்லை விளாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது திருத்துறைப்பூண்டி தாலுக்காவில், அந்த சுவாமியைத்தான் அவர் வந்து சொல்லியிருக்கணும், அந்த பெருமாளைத்தான் அவர் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஊவேசாவோட ஒரு தீர்மானம் மனசுக்குள்ளே. அப்போது இந்த சந்தர்ப்பத்தில் தான் பெரியவாரை சந்திக்கும் பொழுது, பெரியவா வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி விஷயங்களை பேசும்பொழுது அவருக்கு ஏற்படுற பல குழப்பங்களை பெரியவர் தீர்த்து வைத்திருக்கார். தில்லை தீட்சிதர்கள் அப்படிங்கிறவர்கள் வந்து சிதம்பரத்தில் தான், தில்லை தீட்சிதர்கள் 3000 பேர்னு பேர், அவர்கள் சிதம்பரத்தில் தான் வாழ்ந்தவர்கள். அவர்கள் வந்து தில்லை வளாகத்திலையும் வாழ்ந்தவர்களுக்கான ஒரு குறிப்பு இருக்குது. அதாவது அந்தணர்கள் ஒரு 3000 என்று குலசேகரர் வந்து இதை வைத்து தான் பாடியிருக்கார். இங்கே இந்த தில்லை வளாகத்தில் வந்து ராமர் வந்து 5 உயரத்தில், இந்த சிலைக்கு என்ன ஒரு சிறப்புன்னா அந்த மூர்த்தியினுடைய கை நரம்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் தெரியும். ஒரு சிலையில் ஒரு உயிருள்ள ஒரு கையில் நரம்புகள் எப்படி இருக்குமோ அந்த போல நரம்பு ரேகை அதெல்லாமும் தெரியும். இங்குள்ள ராமருடைய வில்லின் நுனி இருக்கு இல்லையா, அது வந்து முக்கோணமாக முடிந்திருக்கும். அவர் அப்படி இதை கையில் வைத்து கொண்டிருக்கிறார். இந்த கோவிலை, இந்த தில்லை வளாகம் கோயில் இருக்கிறதல்லவா, இதை பற்றி பேசும்பொழுது பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு தெரிந்த பல அரிய தகவல்களை எல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு உங்கள் இதுதான் கரெக்டு, தில்லை வளாகத்தை தான் குலசேகர ஆழ்வார் குறிப்பிடுகிறார், அவர் சிதம்பரத்தை குறிப்பிடலை அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு இப்போ புதுசாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த கோயிலை கட்டினது வந்து ஒரு பாட்டி, ஒரு சுமங்கலி, கோபாலகிருஷ்ணயர் அப்படிங்கிறவரோட மனைவி அப்படின்னு இந்த இடத்துல வந்து அவர் ஒரு தகவலை எடுத்து கொடுக்குறார். கொடுத்துட்டு அவர் சொல்கிறார், இவள் அப்பொழுதே இந்த கோவில் கட்டுறதுக்காக 60,000 எடுத்து வச்சுட்டா. அதாவது எப்போது 150 முந்தைய 60,000 ஒருத்தர் எடுத்து வைக்கிறா அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெருசு. இன்றைக்கி வந்து சாதாரணமாக அந்த 60,000 இருக்கே அது வந்து 60 கோடிக்கும் மேலே அதோட மதிப்பு. அதாவது அப்படி எடுத்து வைத்தவள் அந்த பணத்தை தந்து அந்த கோவிலை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே பாட்டி செத்து போயிட்டா. ஆனால் போகிறதுக்கு முந்தைய கணவர்கிட்ட தன்னுடைய விருப்பத்தை சொல்லி, நீங்கள் என்னுடைய சார்பில் இதை முடிச்சு கொடுக்கணுன்ட்டு போகிறார். அவருக்கு வந்து ஒரு கோவிலுக்கு போய் 60,000 அப்படியே சொத்து மொத்தத்தையும் அள்ளி கொடுக்குறதுல உடன்பாடு இல்லை, அதனால் 6,000 கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் என்ன பண்ணுறார், ரசீது போடும்பொழுது 6000 எழுதும்பொழுது தன்னையும் அறியாமல் ஒரு சைபரை கூட போட்டுறார், 60000 ஆயிடுறது. இதெல்லாம் நடந்தது. இந்த சம்பவங்களை எல்லாம் பெரியவர் வந்து சொல்கிறார். 60000 ஆயிடுத்து, இப்போ பணம் வந்தாச்சு. அதற்கு பிறகு ஊருணி ஒன்று வெட்டப்பட்டது, அதாவது ஒரு குளம் மாதிரி ஒன்று வெட்டப்பட்டது. அதில் தான் அந்த குளம் வெட்டும் பொழுது, அதில் ஊருணி வெட்டும் பொழுது அதில் அம்பாளோட ராஜா நடராஜர் வந்து சிலையும் அம்பாளோட சிலையும் கிடைக்கிறது. அப்புறம் சொல்கிறார், அதனால தான் ராமர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே ராமருக்கு பக்கத்தில் அந்த குளத்தில் கிடைச்ச நடராஜரை வச்சுருக்கா. இங்கே வந்து சிதம்பரத்தில் பெருமாளுக்கு பக்கத்தில் நடராஜர் இருக்கார், கோவிந்தராஜ பெருமாளுக்கு. அங்கே வந்து இங்கே இருக்கிற சபை போலவே, இந்த நடராஜருக்கு சபை போலவே கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை சொல்கிறார். 1862 ராமருக்கு கோவில்னா, 1892 நடராஜருக்கு சபை அப்படின்னு. ஐயரினுடைய இந்த ஆராய்ச்சிக்கு பிறகு அவர் இப்படி சொல்லி பெரியவாளோட பேசி சேர்ந்த இந்த விஷயத்துக்கு பிறகு அந்த கோவில் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிடுது, ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பக்கத்திலேயே அவ்வை பிராட்டிக்கு ஒரு கோவில். இது ஒரு புது தகவல். அவ்வைக்கு எங்கே கோவில் இருக்குது அப்படின்னா ரொம்ப பேருக்கு கேட்டால் தெரியாது. நாகர்கோவிலில் ஒரு கோவில் இருக்குது, நாஞ்சில் நாட்டில் ஒரு கோவில் இருக்குதுன்னு கேள்வி. ஆனால் இங்கே அவ்வைக்கு ஒரு கோவில், அதாவது இந்த ஊருக்கு தில்லை வளாகத்து தெற்கில் 4 கிலோமீட்டரில் கற்பனார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே வந்து தஞ்சை மகாராஷ்டிரா வம்சத்தவர்கள் இருக்கிறார்கள், அதாவது துக்கோஜி பெயரில் துளஜாபட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளது. இங்கே தான் அவ்வைக்கு கோவில் இருக்கிறது. இங்கே வந்து தமிழர்கள் இருக்கா இல்லையா, அவர்களெல்லாம் ஒன்று கூடி புலவர் சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இந்த இடத்துல வந்துருது. அங்கே தெற்கில் 4 மைலில் சமுத்திரம், ரொம்ப அதிகமாக உப்பு, அதனால தான் அங்கே வந்து உப்பு சத்தியாகிரகம் நடந்த இடம். அப்போது அதை வந்து எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, சத்தியாகிரகம் அதுக்கு வந்து அவ்வைக்கு பக்கத்திலேயே வேதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். அதாவது மகாபிரிவா ஒரு பெரிய ஞானி, உவேசா ஒரு பெரிய தமிழ் விற்பன்னர், சாஸ்திரங்களை கத்துண்டவர், சன்னியாசி இல்லையே தவிர ரொம்ப ஆச்சாரமானவர், ஆழ்ந்த புலமை, ஆழங்கால் பட்டவர். இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை பேசும் பொழுது அந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்ற சங்கதிகள், குலசேகர ஆழ்வார் பாடின ஒரு பாடல், அது எத்தனை விஷயங்களை நமக்கு இந்த இடத்துல தெரியப்படுத்தியிருக்கு. அதாவது ஒன்றை தொட்டு அந்த ஒன்றுக்குள்ளே அது கிளை விட்டு இன்னொன்று இருக்குது, அது கிளை விட்டு இன்னொன்று இருக்குது. இப்படி எத்தனை நுட்பமான அரிய தகவல்கள். பெரியவா வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதரை சந்திக்கிறார். அவர் வாழ்க்கையில் சந்தித்த அத்தனை மனிதர்களுக்கு கூடையும் ஒரு மகத்தான, நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று அந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்குது. அது வந்து ரொம்ப நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாகவும் அந்த சம்பவம் வந்து அமைந்து விடுகிறது. மிகப்பெரிய மக்கள் அவர் வந்து அவரை போய் பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாறிக்கொள்ளும் பொழுது பரிமாறிக்கொள்ளப்படுகிற அந்த கருத்து இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மிக உயர்ந்த செய்தியாக நமக்கு கிடைத்து நமக்கு அதனால் வந்து ஒரு தெளிவு. இப்படி பெரியவா வாழ்க்கையில் எத்தனை சம்பவங்கள், தொடர்ந்து சிந்திப்பு. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.